ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் மகானை தரிசிப்பதற்காக பக்தர் ஒருவர் குடும்பத்தோடு வந்திருந்தார். வழக்கத்தை விட அன்னைக்கு கூட்டம் நிறையவே இருந்தது. வந்திருந்தவா எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்த கனிவர்க்கம் புஷ்பம்னு பலதும் மூங்கில் கூடைகளில் நிறைந்திருந்தது. கொஞ்சம் வெயில் அதிகமான நாள். அவரோட கருணை மழை வற்றாமல் பொழிவதால் படத்துக்குள்ளே அதுவும் குறிப்பாக மகா பெரியவா அமர்ந்து அனுகிரகம் செஞ்சுட்டு இருந்த இடத்தை சுற்றி குளுமையாகத்தான் இருந்தது. பக்தர் கூட்டம் மெதுவாக நகர்ந்து ஒவ்வொருத்தராக பெரியவாரை தரிசித்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டுருந்தார். வரிசையிலே வந்த அந்த பக்தரோட முறை வந்தது. நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னால் காணிக்கையாக கொண்டு வந்திருந்ததை எல்லாம் மகான் முன்னால் சமர்ப்பித்து விடலாம் என்று குனிந்து அங்கே இருந்த மூங்கில் தட்டை எடுத்தார். அப்போது தான் அந்த பயங்கரம் நடந்தது. அங்கே இருந்த ஏதோ ஒரு மூங்கில் தட்டுக்கு அடியில் ஒளிந்து கொண்டிருந்த கருந்தேல் ஒன்று வேக வேகமாக வெளியில் வந்தது. பக்தரோட கையிலே பொட்டுன்னு கொட்டிடுத்து. அவ்வளவுதான், அப்படியே துடித்து போனார் அவர். அதுக்குள்ளே சுற்றி இருந்தவா பலரும் தேல் தேல் என்று அலற ஆரம்பித்தா. சாதாரணமாக தேல் கொட்டினா விறு விறுன்னு கடுக்கும், விஷம் மலமலன்னு பரவத் தொடங்கும், விரல் கைன்னு பரவி மயக்கம் வரைக்கும் கொண்டு போய் தள்ளிடும். அதுவே கருந்தேலாயிருந்தால் கேட்கவே வேண்டாம். விஷத்தோட வீரியம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். சில சமயம் உசுருக்கே கூட ஆபத்து வந்துடலாம். ஆனால் இதெல்லாம் வேறு எங்கேயாவது இருக்கிறச்சே வேணும்னா நடக்கலாம். ஆனால் பரம வைத்தியரான மகா பெரியவா இருக்கிற இடத்திலே விஷத்துக்கு என்ன வேலை? தேல் கொட்டின வழியிலே கையை உதறிண்டு கத்தவும் முடியாமல் தாங்கவும் முடியாமல் தவித்த பக்தரை மென்மையாக பார்த்தார் மகா பெரியவா. என்ன, தேல் கொட்டிடுத்தா? ஆமாம், தேல் கொட்டினா வழி எப்படி இருக்கும்? எதுவும் அறியாதவர் மாதிரி கேட்டார் பக்தர். தவிக்க யாரோ சொன்னா தேல் கொட்டிடுத்துன்னா ரொம்ப வலிக்கும், தாங்கவே முடியாமல் விஷம் ஏறி கடுக்கும், சில சமயம் மயக்கம் கூட வந்துடும் பெரியவா. நீ சொல்லாதே, அவன் சொல்லட்டும். தேல் கொட்டினா வலி ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை எறும்பு கடித்த மாதிரி இருக்கா? மகான் கேட்க அது வரைக்கும் வலி அதீதம்னு தவித்து கொண்டிருந்த பக்தர் அப்படியே ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். அவர் மனதுக்குள் தேல் கொட்டினது நினைவில் இருக்கு, வலிச்சுண்டு கையை உதறி கொண்டதும் ஞாபகம் இருக்கு. ஆனால் இப்போ அந்த வலி எங்கே போச்சு? ஒன்றும் புரியாமல் திகைத்தார். மகா பெரியவாளை பார்த்தார். பெரியவா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, வலி எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்கிற வரைக்கும் அதீதமாக வலித்த மாதிரி இருந்தது. ஆனால் எறும்பு கடித்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் கேட்டதும் வலியோட கடுமை சட்டுன்னு குறைஞ்சி ஏதோ பிள்ளையார் எறும்பு ஊறின மாதிரியான உணர்வு தான் இருக்குது. வலி போன இடம் தெரியலை, எல்லாம் உங்கள் அனுகிரகம் தழுதழுப்பாக சொன்னார். ஓ, அப்படியா சொல்கிறே? ஆனால் நான் எதுவும் பண்ணலை. நீதான் தேல் உன் கையில் ஊறினதுமே அது கொட்டிடத்துன்னு நினைத்து பயந்து போயிட்டே போல இருக்கு. நான் கேட்டதும் யோசிச்சிருக்கே, கொட்டலைன்னு புரிஞ்சதும் வலி போயிடுத்துன்னு சொல்கிறேன்னு எனக்கு தோன்றது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லின்ற மகா பெரியவாளோட மகிமை நினைத்து அந்த சிரிப்போடு அவர் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சார் பக்தர். கை நிறைய விபூதியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார் மகா பெரியவா. அதை வாங்கி நெத்தியில் நின்று தேல் கொட்டின இடத்திலையும் தரவிண்டார் பக்தர். எறும்பு கடித்த மாதிரி இருந்த வலியும் அதுக்கு அப்புறம் அவருக்கு இல்லவே இல்லை. பக்தர் பிரசாதம் வாங்கிட்டு நகர்ந்ததும் ஒரு அணுக்கு தொண்டரை அழைத்து, பெரியவா இதோ பார், அந்த தேலை மூங்கில் தட்டிலே பிடித்து கொண்டு போய் வெளியிலே எங்கேயாவது புதரில் நிழலில் விட்டுட்டு வா. பாவம் வெயிலுக்கு பயந்துண்டு இங்கே ஒதுங்கிட்டு இருக்கிறதுன்னு சொன்னது தான் மறுபடியும் எல்லோருக்கும் தேலோட ஞாபகம் வந்தது. வெயிலாக இருக்கிற இடத்திலே விடலையே, ஓரமாக நிழலை தானே விட்டுட்டு வந்தே. மகான் இப்படி கேட்டதும் மனுஷாக்கிட்டே மட்டும்னு இல்லாமல் சகல ஜீவராசிகள்கிட்டையும் அவர் வைத்து கொண்டிருந்த கருணைக்கும் அன்புக்கும் சாட்சி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.